12வது ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுகின்றன. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தல தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய பெங்களூரு அணி 17.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 71 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில் 100 ரன்களுக்குள் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ஐபிஎல் போட்டியில் முதல் ஆட்டத்தில் சுருண்டது. இது 2வது முறையாகும். இதற்கு முன் 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கப்பட்ட ஆண்டில் இதுபோன்றுதான் பெங்களூர் அணி முதல் ஆட்டத்தில் 100 ரன்களுக்கு சுருண்டு படுமோசமான தோல்வி அடைந்தது. 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி முதலாவது ஐபிஎல் போட்டியின் முதல் ஆட்டம் நடந்தது. கங்குலி தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்டது ராகுல் டிராவிட் தலைமையிலான பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. அந்த போட்டியில் தான் நியூசிலாந்து வீரர் பிரண்டன் மெக்கலம் ருத்ர தாண்டவம் ஆடினார். மெக்கலம் 32 பந்துகளில் அரை சதத்தையும் 53 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். அந்த போட்டியில் 73 பந்துகளுக்கு 158 ரன்கள் சேர்த்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் மெக்கலம் இருந்தார். இறுதியாக நைட் ரைடர்ஸ் அணி 222 ரன்கள் சேர்த்தது. 223 ரன்கள் சேர்த்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 15.1 ஓவர்களில் 82 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 140 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அந்த போட்டியில் RCB அணியின் 10 பேட்ஸ்மென்களும் ஒற்றை இலக்க ரன்னில் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் போட்டியின் தொடக்கத்தில் முதல் ஆட்டத்தில் 100 ரன்களுக்குள் சுருண்டுள்ளது RCB அணிதான். 11 ஆண்டுகளுக்கு பின் இன்று நடந்த ஆட்டத்திலும் 100 ரன்களுக்குள் முதல் ஆட்டத்திலேயே சுருண்டது RCB அணிதான். RCBயின் இந்த நிலை குறித்து உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.